ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஹார்ட் ஹோம் அண்ட் ட்ராவல். இன்னைக்கு சண்டே, நாங்கள் வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் போகிறோம். பிரான்ச்னு தான் சொல்லணும். துபாயில் கராமால உள்ள ஃபுட்பால் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் போகிறோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் புஃபேக்கு போகிறோம். என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். ஃபுட்பால் ரெஸ்டாரண்ட் இங்கேருந்து நம்ம போகிறதுக்கு 35 minutes ஆகுது. இப்போ நாங்கள் ஃபுட்பால் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 Dirhams தான், பட் புஃபே அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ் இருக்குது. நாங்கள் வந்து 10:00 வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். பார்த்தா இங்கே அவ்வளோ ரஷ் இருக்குது, இன்னொரு 20 minutes வெயிட்டிங் இருக்குது. ஃபுட் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்க போகலாம். ஃபுட்பால் ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ வடை பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா போட்டு வச்சுட்டே இருக்காங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்ததுனால. அண்ட் சட்னி இருக்குது வடைக்கு, நல்லாயிருக்கு சட்னி. சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான சாம்பார். சூப்பர் டேஸ்ட், எல்லா வெஜிடபிளும் போட்டிருக்காங்க, அவ்வளோ நல்ல டேஸ்ட். தோசை வந்து இந்த ஊத்தாப்ப மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றி வச்சுருக்காங்க. நல்லா லைட்டாக முறுமுறுன்னு இருக்கு. ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக வைக்கிறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அண்ட் சிக்கன் கிரேவி இருக்குது, சென்னா கறியும் இருக்குது, நம்ம கடலை கறி. நல்லா இருக்கும். அண்ட் பரோட்டா கூட நம்ம சாப்பிடலாம். நல்ல டேஸ்ட். அப்புறம் சிக்கன் கிரேவி டேஸ்ட் நல்லா இருக்கும். கொஞ்சம் சால்ட் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். குருமா டைப்பில் காரம் நிறைய இல்லாமல் இன்னும் நல்லாயிருக்கு. தயிர் விட வச்சுருந்தாங்க. தயிர் வடையும் நல்லாயிருக்கு. அண்டு பூரி அங்கே முடிஞ்சிட்டே இருக்குது, இல்லை நான் ரெண்டு தடவை போகும்போது இல்லை, அதுக்குள்ளே கிரே இது இருக்குது. கொஞ்சம் பரோட்டா கூட எப்படி இருக்குதோ நல்லாயிருக்கும். அந்த பொட்டேட்டோ அந்த சென்னா தான் போட்டுருந்தாங்க. அதோட க்ரன்ச்சினஸ், மஸ்டர்ட் சீட்ஸ் எல்லாம் போட்டு அண்ட் கேரட்லாம் கூட போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும். பூரி பாஜி பாஜி இருக்குல்ல, அது பொட்டேட்டோ அண்ட் உப்புமாவும் இருந்துச்சு. அந்த சட்னி கூட சாப்பிடலாம். உப்புமாவும் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் டேஸ்ட். பூரி இப்போ தான் வச்சாங்க, நல்லா ஹாட்டாக அப்பப்போ சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் அவ்வளோ முடிஞ்சு போயிடுது. நல்ல ஃப்ளேக்கியாக இருக்குது, நல்ல பொங்கி இருக்குது பூரி. அண்டு பொட்டேட்டோ மசாலா இருக்குது. சூப்பர் டேஸ்ட், நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். பூரி லவர்ஸாக இருந்தீங்கன்னா சாப்பிடலாம். அண்டு இப்போ வந்து இந்த பூரி மசாலா காலி ஆயிடுச்சு, அதனால் இப்போ ரயன் எடுத்துகிட்டு வந்தேன்னா ஆலு மட்டர் மாதிரி அதில் கொஞ்சம் மட்டரும் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ புஃபே வந்து முடிகிற டைம். நாங்கள் ஒரே 10:45 வரைக்கும் தான். ஏன்னா இது வெறுமனே உங்களுக்கு வந்து இந்த பொட்டேட்டோ டேஸ்ட் வந்துச்சு. பொட்டேட்டோக்குள்ளது நம்ம நார்மல் இது வந்து நம்ம மட்டர் டேஸ்ட், அதுவும் நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். வெரைட்டி இருக்குது உங்களுக்கு, அதனால தான் அவ்வளோ ரஷ் இருக்குது, டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் பிரஞ்ச் மாதிரி சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ ஒரு 11 தாண்டி இருக்கோம் டைமு, 11:30 இருக்கும். அண்டு ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம டெசர்ட்டுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ கட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க, ஃபில் பண்ணிகிட்டே இருக்காங்க. நல்ல ஸ்வீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது.
புஃபே சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ அகைன் இன் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை. சீ யூ.